வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். அண்ட் இன்னைக்கு நான் வந்து ஒரு சிம்பிள் செட்டப் தான், அதாவது என்னோட பால்கனியில் நான் வந்து ஒரு சின்ன விலாக் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற விலாக் என்ன அப்படின்னு, இந்த பேண்டமிக் டைம்ஸில் நம்ம குழந்தைங்களை வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு டக்குன்னு கூட்டிகிட்டு போக முடியாது. பிகாஸ் நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு பயம் இருக்கும். பிகாஸ் இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ்லேயுமே சரி அண்ட் வெளியில் இடங்கள்லையுமே சரி, இந்த COVID-19 பேண்டமிக்னால நம்ம எல்லாருமே வெளியில் போகிறதுக்கு ரொம்பவே தயங்குறோம். ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இந்த டைமில் நம்ம வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு நார்மலாக ஏற்படுற சில ப்ராப்ளம்ஸ், அதாவது ஃபீவர், கோல்டு, கஃப் அண்ட் அப்புறமா டயேரியா, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து நம்ம வீட்லேயே சொல்யூஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த அந்த டாபிக் பற்றி தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த பெல் ஐக்கான் செலக்ட் ஆயிருக்கான்னு பார்த்து. இப்போது COVID-19 பேண்டமிக் வந்து எல்லா இடமும் இருக்கிறதுனால நம்ம ஈவன் நம்ம குழந்தைங்களை கூட்டிகிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்ஸோ அல்லது வீட்டு பக்கத்தில் உள்ள கடைக்கு போகிறதுக்கோ ரொம்பவே யோசிக்கிறோம். ஸோ ரொம்ப பக்கத்தில் போகிறதுக்கே யோசிக்கிறோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது உடம்பில் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு டிசீஸோ அல்லது ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன்ஸோ வந்தால் கூட நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு இந்த டைம் ரொம்பவே தயங்குவோம். ஸோ அந்த மாதிரி டாபிக் தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன், அதாவது ஹோம்மேட் ரெமெடிஸ் ஃபார் டயேரியா. குழந்தைங்களுக்கு உண்டாகிற நார்மல் டயரியா அண்ட் கான்ஸ்டிபேஷன் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம ஹோம்லேயே உள்ள சில பொருட்கள் வச்சே நம்ம குணப்படுத்திடலாம். ஸோ அந்த மாதிரி டாபிக் தான் நான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஹோம்மேட் ரெமெடிஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாமே வந்து நான் என்னோடய குழந்தைங்களுக்கு ஃபாலோ பண்ணி அண்ட் அது வந்து சக்ஸஸாக தான் அமைஞ்சிருக்கு இது வரைக்கும். ஸோ அந்த மாதிரி நான் சில ஹோம்மேட் ரெமெடிஸ் அண்ட் டிப்ஸ் தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நார்மலாக டயேரியா ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் அ பேரண்ட்டாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது வந்து முதல்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த பேரண்ட் வந்து நம்மளோட குழந்தைங்களுக்கு இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பயப்படவே கூடாது. அதுதான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ அந்த குழந்தையோட அம்மாவோ சரி அப்பாவோ சரி பயப்படாமல் அந்த சிச்சுவேஷனை வந்து ஹேண்டில் பண்ணணும். அண்ட் அதுதான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், நம்ம வந்து பயப்படவே கூடாது ஃபர்ஸ்ட் இந்த மாதிரிலாம் குழந்தைங்களுக்கு ஆச்சு. ஸோ செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங், நம்ம குழந்தைங்களுக்கு அவங்களோட டீஹைட்ரேஷன் வந்து ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம கொடுக்க போகிற சொல்யூஷன் தான் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நான் இப்போ சொல்ல போகிறது வந்து ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் தான் நம்ம கொடுப்போம் குழந்தைங்களுக்கு. அதாவது அவங்க டயேரியா வந்து சில டைம்ஸ் போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க உடம்பில் உள்ள சால்ட் அண்ட் வாட்டர் கண்டென்ட் வந்து கம்மியாயிடும். ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த ORS சொல்யூஷன் கொடுக்கும். ஸோ நம்ம வந்து வீட்லேயே ORS சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ அதை எப்படின்னு உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஒரு டம்ளர் தண்ணியில் வந்து 1 tablespoon அல்லது 2 tablespoon நீங்கள் சுகர் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா தேவையான அளவு சால்ட், அதாவது ஒரு 1/2 teaspoon ஆஃப் சால்ட்டும் அதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த வாட்டரில் இப்போ நம்மளுக்கு சுகரும் இருக்குது சால்ட்டும் இருக்குது. ஸோ இந்த வாட்டரை ஃபர்ஸ்ட் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களோட வாட்டர் ரிட்டன்ஷன் வந்து ஆகாது பாடியிலேருந்து, ஸோ தட் அவங்க டயர்டும் ஆக மாட்டாங்க. ஸோ இன்னொரு ORS சொல்யூஷன் நம்ம வீட்டிலே செய்கிறது என்ன அப்படின்னா, நம்ம சாதம் வடிக்கும்போது அந்த சாதம் வடித்த தண்ணியில் 1/2 teaspoon சால்ட் நம்ம ஆட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு அது வந்து மோஷன் அரெஸ்ட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் குழந்தைங்களுக்கு வந்து அந்த சால்ட் டேஸ்ட் எப்போதுமே, நம்ம டயரியா போகும்போது குழந்தைங்களுக்கு சுகரி சொல்யூஷன்ஸ் கொடுக்கறதை விட இந்த மாதிரி சால்ட் கண்டென்ட் இருக்கிற சொல்யூஷன்ஸாக கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக இருக்கும்.
அண்ட் அவங்களுக்கு அந்த டயரியாவை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம எப்போதுமே வந்து குழந்தைங்களுக்கு அவங்க டயரியேட்டிங் டைம்ஸில் வந்து சால்ட் பேஸ்ட் ஃபுட்டு தான் நிறைய கொடுக்கணும். ஸோ இந்த நம்ம ஹோம்மேட் ஓஆர்எஸ் சொல்யூஷன், அதாவது நம்ம அரிசி அதாவது சாதம் வடித்த தண்ணியில் ஒரு ஹாஃப் அ டேபிள் ஸ்பூன் நம்ம உப்பு கலந்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்களோட டயரியா வந்து சரியாயிடும். எப்போதுமே நம்ம குழந்தைங்க வந்து டயரியா அவங்களுக்கு போகுது அப்படின்னா நம்ம அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறது வந்து ரைஸ் பேஸ்ட் ஃபுட்டாக கொடுத்தோம் அப்படின்னா அவங்களோட ஸ்டொமக்குமே ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். அண்ட் டயரியா ஸ்டாப் பண்ணுறதுக்குமே அது ஒரு எக்ஸலண்ட் ரெமெடின்னு சொல்லலாம். ஸோ உங்கள் குழந்தை அல்லது நான் சொல்கிற மாதிரி 10 வயசுக்கு உள்ள குழந்தை வரைக்கும் நீங்கள் உங்கள் குழந்தை வந்து டயரியா போகிறான் அப்படின்னா அவங்களுக்கு அன்னைக்கு ஃபுல்லாக ரைஸ் பேஸ்ட் ஃபுட் கொடுங்க. அண்ட் ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம செர்லாக் அல்லது ஃபார்முலா அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துட்ருந்தோம் அப்படின்னா டயரியேட்டிங் டைம்ஸில் வந்து அந்த செர்லாக் ஒரு ஃபார்முலாவை ஸ்டாப் பண்ணுறது நல்லது. பிகாஸ் நம்ம செர்லாக் அப்படிலாம் கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு செரிக்காது அந்த டைமில். ஸோ வேறு எதுவுமே வேண்டாம், நம்ம வந்து குக் பண்ண ரைஸ் மட்டுமே அவங்களுக்கு கொடுத்தாலே போதும். அவங்களுக்கு டயரியாவுக்கு அது ரொம்ப பெரிய ரெமெடியாக இருக்கும். ஸோ டயரியேட்டிங் டைம்ஸில் குழந்தைங்களுக்கு ரைஸ் பேஸ்டு ஃபுட் கொடுக்குறதே ரொம்பவே நல்லது. அண்ட் மெயின்லி இட்லி கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வேறு எந்த ஃபுட்டு பற்றியும் நம்ம யோசிக்கவே வேண்டாம். குழந்தைங்களுக்கு ஸ்டீம்டு ஃபுட் வந்து அதுவும் எஸ்பெஷலி இந்த டயரியா டைம்ஸில் அது ரொம்பவே நல்லது. ஸோ அதனால் இட்லி அண்ட் ரைஸ் பேஸ்ட் ஃபுட்டே வந்து மேக்ஸிமம் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்க பாருங்க. நான் என்னோட ஏற்கனவே போன வீடியோவில் சொன்ன மாதிரி ப்ரோபயோட்டிக்ஸ் ஃபுட்டும் நம்ம கொடுக்கலாம். அதாவது குழந்தைங்களோட டயரியேட்டிங் டைம்ஸில் நம்ம ப்ரோபயோட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட பாடியில் குட் ஆர்கானிசம்ஸோட கவுண்ட் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுவுமே அவங்களுக்கு டயரியா டைம்ஸில் அவங்க அந்த அவங்களோட டீஹைட்ரேஷனை வந்து பீட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஃபுட்டாக இருக்கலாம். ஸோ நான் பர்சனலாக ப்ரிஸ்கிரைப் பண்ணுற ப்ரோபயோட்டிக் ஃபுட் அதுவும் அந்த டயரியேட்டிங் டைம்ஸில் என்ன அப்படின்னா கர்ட் ரைஸ், அதாவது தயிர் சாதம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு அந்த டைமில் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ரெஸ்ட்டும் கிடைக்கும், நல்லா தூங்குவாங்க பசங்க ஃபர்ஸ்ட்டு. அண்ட் அதுக்கப்புறமா அந்த கர்ட் ரைஸ் வந்து அவங்க வயிற்றில் நல்ல ஒரு சூதனையும் கொடுக்கும். அண்ட் அது வந்து ஒரு ப்ரோபயோட்டிக் ஃபுட், அதனால் கண்டிப்பாக அவங்களுக்கு டயரியாவும் சீக்கிரமே ஸ்டாப் ஆகிடும். அண்ட் இன்னொரு டிப் ஃபார் டயரியா அதாவது என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் கிடைக்கிற பொருள் தான் கசகசான்னு சொல்லுவாங்க தமிழில், இங்கிலீஷில் வந்து அதுக்கு பாப்பி சீட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கசகசா வந்து 6 to 12 months பேபிக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு ஹாஃப் அ டேபிள் ஸ்பூன் கசகசா எடுத்து கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அண்ட் ஊறினதுக்கப்புறமா அந்த கசகசாவை வந்து ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு மிக்சியில் நல்லா அடிச்சிடுங்க. அண்ட் அடிச்சுட்டு அதை ஃபில்டர் பண்ணிங்கன்னா அந்த கசகசாவோட மில்க் கிடைக்கும். ஸோ அந்த மில்கை வந்து நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். அண்ட் ஐ எம் ஷுர் இந்த டிப் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நான் என்னோடய குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்குறேன் லைக் வென் தேவே டயரியேட்டிங். ஸோ அந்த மாதிரி டைம்ஸில் நான் இந்த கசகசா மில்க் கொடுக்குறப்போ எனக்கு ஒரு நல்லாவே ஒரு சேஞ்சஸ் தெரிஞ்சுது. லைக் வித்தின் 6 hours அவங்களோட டயரியா வந்து ஸ்டாப் ஆகிடும். அண்ட் 1 வயசுக்கு மேலே உள்ள பிள்ளைங்களுக்கு அந்த கசகசாவோட அமௌண்ட் வந்து அதாவது அதோட குவான்டிட்டியை வந்து நீங்கள் கூட்டிக்கிடலாம். 6 to 12 months பேபிக்கு நீங்கள் 1/2 டேபிள் ஸ்பூன் கசகசா எடுத்துக்கலாம். அண்ட் 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு 1 to 2 டேபிள் ஸ்பூன் கசகசா வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். பட் பார்த்துக்கோங்க, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு மேலே நம்ம ஆட் பண்ண வேண்டாம். எந்த ஒரு பொருளுமே அதோட குவான்டிட்டி அண்ட் அதோட அமௌண்ட்ஸில் நம்ம சேர்த்துக்கிட்டால் தான் நல்லது குழந்தைங்களுக்கு. ஸோ அதனால் 1 years and above உள்ள பசங்களுக்கு வந்து 1 or 1.5 டேபிள் ஸ்பூன் கசகசா எடுத்து நான் சொன்ன மாதிரி அதை சோக் பண்ணிவிட்டு பால் எடுத்து நம்ம கொடுத்தோம் குழந்தைங்களுக்கு அப்படின்னா அதுவும் டயரியா ஒரு எக்ஸலண்ட் ரெமெடி தான். நம்மளுக்கு ரிசல்ட் வந்து வித்தின் ஒரு 6 hoursஸே நல்லாவே. அண்ட் நான் ஃபாலோ பண்ணுற இன்னொரு ரெமெடி ஃபார் டயரியா என்ன அப்படின்னா நம்ம எல்டர்ஸ் எல்லாம் சொல்கிற மாதிரி டக்குன்னு ஒரு டயரியா ஆகுது குழந்தைங்களுக்கு அப்படின்னா
எங்கள் அம்மாவும் சரி அண்ட் அவங்களோட அம்மாவும் சரி ஃபாலோ பண்ணி அண்ட் நான் கேட்டது என்ன அப்படின்னா ஆரோ ரூட் பவுடர். அதாவது ஆரோ ரூட் பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு கடைகளில் கிடைக்கும். ஸோ அந்த பவுடரை வந்து நம்ம வாங்கி அதை கஞ்சி மாதிரி காய்ச்சி குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அதுவும் டயரியா ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸலண்ட் ரெமெடி தான். ஸோ பர்சனலாக நான் வந்து ஆரோ ரூட் பவுடரும் ட்ரை பண்ணி பார்த்துருக்குறேன். ஸோ ஆரோ ரூட் பவுடர் ஆல்சோ works good very well for diarrhea, so it's also an excellent remedy for diarrhea for your baby. அண்ட் நம்ம பார்த்துருப்போம் சில குட்டி குழந்தைங்க, அதாவது ஒரு வயசுக்கு உள்ள குழந்தைங்களுக்கு வந்து டயரியா அல்லது ஸ்டூல் வந்து க்ரீன் கலரில் போகும். ஸோ அந்த மாதிரி க்ரீன் கலரில் போகிறப்போ வந்து நம்ம பயந்துடுவோம், என்னடா இது ரொம்ப வாட்ரியா அண்ட் க்ரீன் கலரில் போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து பயப்பட வேண்டாம், ஏன்னா குழந்தைங்களுக்குள்ள அந்த பைல் தான் வந்து செமிக்காமல் போகும், அந்த பைல் ஜூஸ்னால தான். ஸோ அந்த மாதிரி இதுக்கு ஒரு எக்ஸலண்ட் ரெமெடி நான் ஃபாலோ பண்ணது என்ன அப்படின்னா ஜாதிக்கான்னு சொல்லுவாங்க, நம்ம வந்து பிரியாணி அந்த மாதிரி ஸ்பைசஸ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த ஜாதிக்காவை. ஸோ அந்த ஜாதிக்கா வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் அப்புறமா சுக்கு, அதாவது ட்ரை ஜிஞ்சர்னு சொல்லுவாங்க, ஸோ சுக்கும் எடுத்துக்கோங்க. ஒரு நல்ல ஒரு க்ளீனான கல் அல்லது சர்ஃபேஸை நல்ல வாட்டர் வச்சு நல்லா தொடச்சிட்டு ஜாதிக்காவை வந்து மூணு உரைச்சி, அதாவது உரைச்சி தான் எடுப்பாங்க அந்த பவுடர். ஸோ ஒரு நாலு உரைச்சி ஜாதிக்காய், அப்புறமா ஒரு நாலு உரைச்சி சுக்கு, எல்லாமே நல்லா உரைச்சிட்டு அந்த பேஸ்ட் அல்லது அந்த ஒரு லிக்விட் மாதிரி இருக்கும், அந்த லிக்விடை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு, அதாவது ஒரு சங்குன்னு சொல்லுவோம் நம்ம, சங்கு பால்னு சொல்லுவோம். ஸோ அந்த சங்கில் வந்து அதை எடுத்துட்டு ஒரு சங்கு நம்ம வாட்டர் அதில் ஆட் பண்ணிட்டு அந்த லிக்விடை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அந்த க்ரீன் கலரில் போகிற மோஷன்ஸ் வந்து ஸ்டாப் ஆகிடும். லைக் வித்தின் 4 to 5 hours உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். ஸோ இது நான் சொல்கிறது வந்து ரொம்ப சின்ன குட்டீஸ்க்கு, அதாவது 6 months to 12 months உள்ள குட்டீஸ்க்கு சொல்கிறேன். இஃப் தே வேர் எக்ஸ்பீரியன்ஸிங் அந்த க்ரீன் ஸ்டூல் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஜாதிக்கா அண்ட் சுக்கு யூஸ் பண்ணி நம்ம ஒரு சங்கு தண்ணி சேர்த்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே கேட்கும். அண்ட் சுக்கு வந்து உண்மையிலே டயரியா அவங்க போகிறப்போ வந்து நம்ம மினிமம் குவான்டிட்டிஸில் நம்ம தேவையான அளவு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு டயரியா வந்து அது நல்லாவே கட்டுக்காயிடும். அண்ட் அப்புறமா அந்த ஜாதிக்காவும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ அதனால் இந்த ரெண்டு இதுவும் சேரும்போது அவங்களோட ஸ்டூல் கலரும் வந்து க்ரீன் கலர்லேருந்து ஒரு நம்ம நார்மலாக போகிற எல்லோ கலருக்கு ஆகிடும். ஸோ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி க்ரீன் கலர் ஸ்டூலாக போச்சு அப்படின்னா இந்த எக்ஸலண்ட் ரெமெடி ஆஃப் ஜாதிக்கா அண்ட் ட்ரை ஜிஞ்சரை ஃபாலோ பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக நம்ம குழந்தைங்க வந்து டயரியா போகிறாங்க அப்படின்னா நம்ம அந்த டைமில் எந்தெந்த வெஜிடபிள்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். ஸோ வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ச்சி வெஜிடபிள்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஸோ உருளைக்கிழங்கில் நிறைய ஸ்டார்ச் இருக்குது. ஸோ உருளைக்கிழங்கு நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம், அவங்க வந்து டயரியா போகிறப்போ கூட நம்ம கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் அப்புறமா கேரட் கொடுக்குறதுமே வந்து, அதாவது அவங்களோட டயரியா ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நம்ம கேரட்டை வந்து நல்ல ப்ரெஷர் குக் பண்ணிட்டோ அல்ல ஸ்டீம் பாயில் பண்ணிட்டோ நல்ல மேஷ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களோட டயரியா வந்து சீக்கிரமே ஸ்டாப் ஆகிடும். அண்ட் ஒரு வயசுக்கு உள்ள குழந்தைங்களுக்கு அந்த டைமில் கேரட் ஜூஸ் கொடுக்குறதும் ரொம்பவே நல்லது. ஸோ தட் அவங்களுக்கு டீஹைட்ரேஷனும் ஆகாது பாடியில், பிகாஸ் கேரட்டில் வந்து தேவையான அளவு சுகர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கு டயரியாவும் ஈஸியாக கட்டுப்படுத்திடலாம். அண்ட் அப்புறமா ஒரு வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு கேரட்ஸை வந்து நார்மலாகவே நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி ஸ்டீம் பாயில் பண்ணி டைரெக்டாகவே கொடுக்கலாம். ஸோ கேரட்டும் வந்து மெயின்லி கேரட் அண்ட் பொட்டேட்டோஸ் ரெண்டுமே வந்து இட்ஸ் அ குட் ரெமெடி ஃபார் டயரியா, நம்ம ஃபாலோ பண்ணலாம். சில பேருக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கும், இப்போது என்னோட குழந்தை வந்து 6 months உள்ளதான் இருக்கிறான் அல்லது இருக்கிறா, ஸோ அவளுக்கு வந்து டயரியா ஆகுது, நான் எந்த மாதிரி ஹோம்மேட் ரெமெடிஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து, அதாவது பேரண்ட்ஸ் நம்ம வந்து பிரஸ்ட் ஃபீடிங் மதராக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுமே ஜாஸ்தியான சுகர் அல்லது சுகர் கண்டென்ட் உள்ள ஃபுட் சாப்பிட்டாலுமே அந்த 6 months அதாவது பிரஸ்ட் ஃபீட் எடுத்துக்கிற குழந்தைங்களுக்கும் டயரியா ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து மதர்ஸ் தான்
கவனமாக இருக்கணும். பிகாஸ் நீங்கள் ப்ரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறீங்க அப்படின்னா சுகர் அண்ட் சுகர் கண்டென்ட்டில் உள்ள ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ அல்லது வேறு ஏதாவது ஒரு சுகரி ஐட்டம்ஸையோ ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அண்ட் அப்புறமா அந்த பேபிக்கு வந்து நீங்கள் மருந்து சாப்பிட்டுட்டு, அதாவது ஜிஞ்சரோ அல்லது ட்ரை ஜிஞ்சர் அல்லது குழந்தைங்களுக்கு டயரேட்டிங் ஃபுட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு நீங்கள் ப்ரெஸ் ஃபீட் பண்ணீங்க உங்கள் குழந்தைங்களுக்கு அப்படின்னு, கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு டயரியாவில் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். அண்ட் அந்த குழந்தை, அதாவது 6 மாதத்து உள்ள குழந்தைக்கு எந்த ஒரு ஹோம் ரெமெடியுமே நம்ம ட்ரை பண்ண வேண்டாம் டைரெக்டாக. ஸோ அவங்களுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் வந்து மதர்ஸ் தான் எடுத்துக்கணும். அண்ட் அந்த 6 மாத குழந்தைங்களுக்கு நம்ம பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஹோம் ரெமெடி இல்லை, நம்ம ஃபாலோ பண்ணுற ரொட்டீன் தான், அதாவது நம்ம ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணுவோம். ஸோ அந்த டைமில் நம்மளோட ப்ரெஸ்ட் ஃபீடிங்கோட டைம் அண்ட் அதோட ரொட்டீனை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்க வேண்டியதான். அதாவது நம்ம ப்ரெஸ்ட் ஃபீட் யூஸ்வலாக பண்ணுவோம், பட் ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸ்க்கு நம்ம ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணோம் அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு உண்டான டயரியா வந்து ஈஸியாக ஸ்டாப் ஆகிடும். ஸோ 6 மந்த்ஸ்க்கு உள்ள பேபிக்கு த ஒன் அண்ட் ஒன்லி ஹோம் ரெமெடி அண்ட் பெஸ்ட் டயரியா ப்ரிவென்டிவ் டூல் அப்படின்னு மதர் தான் நம்ம எடுத்துக்கணும். அண்ட் அவங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸில் ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணுறது தான் ஒரு எக்ஸலண்ட் ரெமெடி ஃபார் டயரி. 2 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைக்கு இந்த மாதிரி டயரியா ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 2 பெஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னா, உங்களோட குழந்தை வந்து சுகர் ஐட்டம்ஸ் நிறைய சாப்பிட்றான் அப்படின்னா எஸ்பெஷலி அந்த டைம்ஸில் கொஞ்சம் சுகர், அதாவது சாக்லேட்ஸ் அண்ட் சுகரி ஃபுட்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஸோ அதுவே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுக்கும். அண்ட் அப்புறமா அவங்களோட ஃபுட் ஸ்டைல் டிஃப்ரென்ஸ், அதாவது ஃபுட் ஸ்டைல் அண்ட் அவங்களோட ஃபுட் ஐட்டம்ஸில் வந்து நான் சொன்ன மாதிரி நிறைய ரைஸ் பேஸ்ட் ஃபுட் கொடுங்க. அண்ட் வெஜிடபிள்ஸில் வந்து கேரட் அண்ட் பொட்டேட்டோஸ் ரெண்டுமே தேவையான அளவில் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அண்ட் இன்னொன்று இம்பார்ட்டண்ட்டான ஜூஸ் ஃபார் 2 இயர்ஸ் அண்ட் அபவ் பேபீஸ்க்கு என்ன அப்படின்னா, லெமன் ஜூஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய டைம் கொடுக்கலாம் அவங்களுக்கு. ஸோ தட் அவங்க பாடியில் வாட்டர் ரிட்டென்ஷனும் ஆகாது, அவங்க எனர்ஜெட்டிக்காக தான் இருப்பாங்க. ஸோ லெமன் ஜூஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்களோட டயரியாவும் நல்லாவே ஸ்டாப் ஆகிடும். ஸோ பர்சனலாக 2 இயர்ஸ் அண்ட் அபவ் உள்ள குழந்தைங்களுக்கு நம்ம ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸில் லெமன் ஜூஸ் கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 1 டேலேயே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும், அவங்களோட டயரியா வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும். ஸோ அவங்களுக்கு ஒரு திடமான உணவு, அதாவது ரைஸ் பேஸ்ட் ஃபுட், அரிசி ஆகாரமே கொடுங்க. அண்ட் அவங்க வந்து கொறிக்கிறதுக்கு ஸ்நாக்ஸ் கேட்டாங்க அந்த டைமில் அப்படின்னா ஜங்க் ஃபுட்ஸ் அண்ட் சுகரி ஐட்டம்ஸ் கொடுக்கறத விட நம்ம வீட்டில் இருக்கிற பொருள், அதாவது பொரி இருக்குல்ல, பொரி வந்து தாராளமாக ஒரு பவுல் நிறைய பொரி கூட அவங்களுக்கு கொடுத்து சாப்பிட சொன்னோம் அப்படின்னா 2 இயர்ஸ்க்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு டயேரியா வந்து வித்தின் ஹாஃப் அ டே கண்டிப்பாக ஸ்டாப் ஆகும். நம்ம வந்து டயேரியா இருந்துச்சு அப்படின்னா நம்ம டயேரியா வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம தேவையான ஃபுட்ஸ் பார்த்துட்டோம். அண்ட் டயரேட்டிங் டைம்ஸில் வந்து நம்ம எடுக்கக்கூடாத, அதாவது குழந்தைங்களுக்கும் சரி அண்ட் 10 வயசுக்கு உள்ள குழந்தைங்களுக்கும் சரி நம்ம கொடுக்கக்கூடாத உணவு என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நட்ஸு வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் குழந்தைங்களுக்கு, அதாவது அவங்களுக்கு டயரியா இருந்துச்சு அப்படின்னா டேட்ஸு, பாதாம், வால்நட் எந்த மாதிரி நம்ம நட்ஸ் கொடுத்துருந்தாலும் அதை ஸ்டாப் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம நட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிடணும் குழந்தைங்களுக்கு இஃப் தே ஆர் டயரியேட்டிங். அண்ட் அப்புறமா பால், அதாவது பசும் பால் நம்ம கொடுத்துட்ருந்தோம் அப்படின்னா அந்த டைமில் நம்ம பசும் பாலும் வந்து அவாய்ட் பண்ணிடலாம். பட் பசும் பால் வந்து நம்ம எந்த ஆல்டர்னேட்டிவில் நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னா, பசும் பாலை டைரெக்டாக நம்ம கொடுக்காமல் அதை நம்ம தயிராகவோ அல்லது யோகர்ட்னு சொல்லுவாங்க, ஸோ தயிர் மாதிரி கொடுத்தா அந்த ப்ரோபயோட்டிக் ஸ்டேஜில் இருக்கிற அந்த கவுஸ் மில்க் வந்து ரொம்பவே நல்லது அவங்களோட டயட். அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் ஃபுட் டு அவாய்ட் இஸ் ஃப்ரைட் ஐட்டம்ஸ், அதாவது நம்ம எண்ணெயிலேயே பொறிச்சு எடுத்திருந்த ஃபுட் எல்லாமே வந்து நம்ம டயரியா நம்ம குழந்தைங்களுக்கு போகுது அப்படின்னா அந்த டைமில் அவாய்ட் பண்ண வேண்டிய ஃபுட்டில் வந்து ஃப்ரைட் ஐட்டம்ஸ். லாஸ்ட் வந்து நம்ம அவாய்ட் பண்ணுற ஃபுட் வந்து கிரீன்ஸ், அதாவது கீரை வகைகள் நம்ம கொடுக்குறோம் குழந்தைங்களுக்கு அப்படின்னா ஸ்பெஷலாக அவங்களுக்கு டயரியா இருக்கிற டைம்ஸில் கீரை கொடுக்கறது நல்லது கிடையாது குழந்தைங்களுக்கு, அது வந்து அவங்க டயரியாவை வந்து இன்னும் மேம்படுத்துமே தவிர அது கம்மி பண்ணாது. ஸோ அதனால் கீரையை வந்து டயரேட்டிங் டைம்ஸில் அவாய்ட் பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லது. வந்து டயரியா
குழந்தைங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஹோம்மேட் ரெமெடிஸாகவே நம்ம அதை எப்படி க்யூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பார்த்தோம். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே நான் பர்சனலாக என்னோடய பசங்களுக்கு செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துருக்குறேன் அண்ட் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு டயரேட்டிங் டைம்ஸில் ஹோம்மேட் ரெமெடிஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு 100% சொல்கிறேன். இந்த ரெமெடிஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே கேட்கும் நம்ம குழந்தைங்களுக்கு. ஸோ தட் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி ஒரு ஹோம்மேட் ரெமெடிஸ் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட குழந்தைங்களுக்கு வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் இருப்பாங்க அண்ட் ரொம்ப ஆக்டிவாகவே இருப்பாங்க. பட் ஸ்டில் ஒரு இம்பார்ட்டன்ட் காஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் ஹோம்மேட் ரெமெடிஸ் கொடுத்ததுக்கப்புறமும் என்னோடய பையன் அல்லது பொண்ணு வந்து ஸ்டில் டயேரியா வந்து இருக்குது அவங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போய் காமிக்கிறது தான் பெஸ்ட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பண்ணுற அந்த ஹோம்மேட் ரெமெடிஸ் பற்றி தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணேன். பட் நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் குழந்தை வந்து நம்ம இந்த ஹோம்மேட் ரெமெடிஸ் கொடுத்ததுக்கப்புறமும் அவங்களுக்கு ஸ்டாப் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பார்க்குறது தான் ரொம்பவே நல்லது. அண்ட் நம்ம குழந்தைங்களோட ஹெல்த்துக்குமே அதுதான் ரொம்ப நல்லது. ஸோ எனக்கு இந்த வீடியோ பர்சனலாக ஆன் ஹோம்மேட் ரெமெடிஸ் ஃபார் டயரியா உங்களோட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால தான் என்னோடய ஹோம்மேட் டிப்ஸாக உங்களோட ஷேர் பண்ணேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ஆன் ஹோம்மேட் ரெமெடிஸ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஸோ ஆல்வேஸ் லீவ் யூர் லைக்ஸ் ஃபார் மீ. அண்ட் இந்த வீடியோ வந்து உண்மையிலேயே கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. எஸ்பெஷலி இஃப் யுவர் ஃப்ரெண்ட் இஸ் ஹேவிங் அ பேபி அண்ட் தே ரியலி கேர் ஃபார் தேர் பேபி. என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டில் தென் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பாய் அண்ட் மீட் யூ சூன் வித் மை நெக்ஸ்ட் வீடியோ.